ஆகவே நீங்கள் தர்மம் செய்வதை மறந்து கொள்ளுங்கள். வீண் பெருமைகளில் சிக்கி தவித்து கொண்டு ஏதோ ஒரு சிலவற்றை கொடுத்துவிட்டு நானும் கொடுக்கிறேன் என்று கூறி தெரியாதீர்கள். அவ்வாறு கூறுவது உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்வதாகும். ஆகவே ஒரு மனிதனை பெருமை கொள்ள தூண்டுவது எது என்பதை நாம் அறிந்தோமென்றால் அவன் பெற்றிருக்கின்ற மிகுதி, அவன் எதில் மிகுந்திருக்கிறானோ, எதில் சிறிது அதிகம் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அவனை பெருமை கொள்ள தூண்டுகிறது. இன்னும் இல்லாததை கொண்டும் பெருமை கொள்ளுகிறான். தான் செய்யாததை கொண்டும் பெருமை கொள்ள அவன் முயல்கிறான். நிச்சயமாக அந்த பெருமை அவர்கள் அடைவதில்லை. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னால் இந்த கல்வி எவன் கற்றுக்கொள்கிறானோ. பெருமை கொள்ளக்கூடாது, நல்லவர்களுடன் வாழ வேண்டும். நாம் பெற்றிருப்பதையெல்லாம் நாமும் உண்டு பிறருக்கும் பங்கிட வேண்டும். நிச்சயமாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்ற செய்திகளையெல்லாம் எவன் கற்றிருக்கிறானோ. அதற்காக தான் இத்தனை பாடல்களை நான் உங்களுக்கு இன்று சொல்லி காட்டினேன். கற்றவன் என்றால் இத்தகைய நற்செய்திகளை கேட்டு தன் வாழ்க்கையை நல்ல வழியில் ஆக்கி கொண்டவன் கற்றவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய அதிகாலை பொழுதில் இறைவனை நினைவு கூர்ந்து நற்செய்திகளை கிரகித்துக் கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் காணொலியில். ஆகவே இறைவனுடைய கருணை எல்லா புறங்களிலிருந்தும் நம்மீது வீசுவதாக. இறைவனுடைய எல்லையற்ற கருணையில் நாம் நம்முடைய பாவங்களை சுட்டரித்து நன்மைகளை பெறுவோமாக. இன்றைய சிந்தனை, மனிதனை பெருமை கொள்ள தூண்டுவது எது? இன்னொரு கேள்வி, ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இது எவ்வாறு? இன்னொன்று, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இதன் பொருள் என்ன? இது மூன்று கேள்வி. மனிதனுக்கு மனிதனை பெருமை கொள்ள தூண்டுவது எது? மனிதனை பொருள் எப்பொழுது பிடித்து கொள்கிறதோ, அல்லது பொருளின் மீது எப்பொழுது மனிதன் கவனம் கொண்டு பாய்ச்சலாக பாய்கிறானோ, அப்பொழுது அவன் தண்ணீரை இழக்கிறான். தன்னை பற்றி தான் யார் என்பதை அறிவதற்கு அவன் முனைவதில்லை. அவன் பொருளே வாழ்க்கை என்று அவன் மீது பாய்ந்து விடுகிறான். பொருள் அதிகமாகும் பொழுது மனிதனுடைய அறிவு மறைகிறது. ஆகவே பொருள் பற்று முதலில் அவனை பெருமை கொள்ள தூண்டுகிறது. அதன் பின்பு அவன் பெற்றிருக்கின்ற கல்வி அறிவு, வாழ்க்கை வளங்கள், இன்னும் சொந்த பந்தங்கள், தன்னுடைய பிள்ளைகள், உறவினர்கள், இவர்களுடைய பலம் அவனை பெருமை கொள்ள தூண்டுகிறது. இவற்றின் பின்னால் அவன் ஒளிந்து கொண்டு தன்னுடைய உண்மையான முகத்தை மறைத்து அந்த முகத்தின் மீது பெருமை என்ற அரிதாரத்தை பூசிக்கொள்கிறான். அது உண்மையானது அல்ல என்று அவன் ஒரு நாள் அறிவிக்கப்படும் பொழுது அவன் பதறுகிறான். பெருமை என்பது ஒரு மனிதனை அழிக்கவல்ல மிகப்பெரும் ஆயுதம். அது உண்மையானதல்ல. எவ்வளவு பொருட்களை நாம் வைத்திருந்த பொழுதிலும், எத்தனை உறவுகளை நாம் வைத்திருந்த பொழுதிலும், நம்முடைய குழந்தைகள் பிள்ளை செல்வங்கள் ஏராளம் பெற்றிருந்த பொழுதிலும், அது இறைவனுக்கு நன்றி கூறி சுகமாக வாழ்வதற்கு உண்டான ஒரு அடிப்படையை தவிர அதை வைத்து கொண்டு அது எவர்களிடம் இல்லையோ அவர்களின் முன்னால் பெருமையாக நிற்பதற்காக இல்லை. ஆனால் உலகம் அவ்வாறு இல்லை. ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதற்கு
எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை கொண்டு தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு அது உயர்வு என்று எண்ணி மற்ற மனிதர்களை தாழ்மைப்படுத்துவது உலகத்தின் போக்காக இருக்கிறது. பெருமைகளை தூண்டுவது மட்டுமல்ல, மனிதனுடைய அழிவுக்கு காரணமான எல்லாமே அவனுடைய அறியாமைதான். அறியாமை என்ற இருள் அவனை மூடிவிடுகிறது. காரணமின்றி அவன் தன்னை பெரிதாக கருதி கொள்கிறான். அவன் பூமியை பிளந்து விட முடியாது, வானத்தின் அளவும் உயர்ந்து விட முடியாது என்பதை மறந்து போகிறான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவால் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தன்னுடைய ஆன்மாவின் பலத்தை அறியாதன் காரணமாக ஏழ்மையில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான். பெருமுயற்சியை கொண்டு, கபடுகளை கொண்டு, களவுகளை கொண்டு, பிறரை ஏமாற்றுவதை கொண்டு, இன்னும் அறிவாற்றலின் துணையால் மற்ற மனிதர்களின் இயலாமையை தன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டு, அபகரித்து பொருள்களை சேகரித்து, அதன் பின்னால் தன்னை பணக்காரன் என்று எண்ணிக்கொண்டு, பிற மனிதர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதை விடுத்து, அவர்களை கடுமையாக வேலை செய்யும் மனிதர்களாக, அடிமைகளாக ஆக்கி, ஒரு சிறிதே கொடுத்து இன்னும் ஏளனமும் செய்து, மனிதன் கர்வம் கொள்கிறான், பெருமை கொள்கிறான். இவன் தன்னுடைய சொந்த நரகத்தை சுவீகரித்துக் கொள்கிறான். இவ்வாறு தன்னுடைய அறியாமையை அறியாது, தான் எவ்வாறு வாழ்கிறோம், என்ன வாழ்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ளாது, ஏதோ கிடைத்தவற்றையெல்லாம் சுருட்டி வைத்து கொண்டு, இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் மூடன். வாழ்வு என்பது ருசியானது, அது மிகவும் அழகானது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற வரம். அந்த நொடிப்பொழுதை நாம் எவ்வாறு வாழ்கிறோம், எவ்வாறு அது நம்மிடமிருந்து நழுவி செல்கிறது என்பதை நாம் உற்று கவனிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை விட்டு நழுவி செல்லுதல் கூடாது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் உயிர்த்துணர வேண்டும். வாழ்க்கையை, அதன் அழகை, அதனுடைய உன்னதத்தை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருப்பது நாம் வாழ்கிறோம் என்பதன் பொருளாகும். நாம் இறைத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதன் பொருள், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு சுகமானதாக இருக்க வேண்டும், அது நம்மை குணவான்களாகவும் ஆக்க வேண்டும். ஆகவே காலத்தில் வாழ்வது என்பது காலத்தை கடத்துவதல்ல, பொழுதை போக்குவதல்ல. காலம் மிகவும் வேகமாக பறந்து சென்று விடுகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. அது நம்முடைய கையில் கிடைக்கும் பொழுது அது கொண்டு வருகின்ற பரிசுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற கண்களும் காதுகளும் நமக்கு தேவை. காலம் இறையருளால் தேவர்களின் மூலமாக என்ன செய்தியை கொண்டு வருகிறது என்பதை காதுகளால் நாம் கேட்டறிய வேண்டும். காதிருப்போர் கேட்கட்டும். அது என்ன பரிசு பொருளை கொண்டு வந்திருக்கிறது என்பதை கண்களால் நாம் பார்க்க வேண்டும். கண்ணிருப்போர் காணட்டும். ஆகவே அந்த நேரத்தில் நம்முடைய மனம் எதை கேட்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இவ்வாறு வாழ்க்கை ஒளியாக, ஒரு வழியாக நமக்கு இறைவன் ஆக்கியிருக்க, அதில் குற்றம் கூறுதலையும் குறை சொல்வதையும், திருப்தி உறாத நிலையில் பிறரை ஏளனம் பேசுவதையும், இன்னும் தகாத வார்த்தைகளை கொண்டு தாக்குவதையும் திட்டுவதையும், தன் இஷ்டம்போல் வாழ்க்கையின் நெறிமுறைகளை அழித்து குரங்குகளைப் போல சுற்றி தெரிந்து கொண்டு, என்னமோ ஏதோ என்று திடுக்குறாக வாழ்க்கையை ஒரு வழியாக அறியாமல், ஏதோ ஒன்றை செய்து கொண்டு தெரிவது, ஏதோ ஒன்றின் மேல் இருப்பதாக எண்ணிக்கொண்டு தெரிவதெல்லாம் ஆணவம் படைத்த மனிதர்களின் வழியாக இருக்கிறது. அவர்கள் இது என்னவென்று அறிவதில்லை.
இந்த வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்பட்டதல்ல. நாம் பிறந்தோம், ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வரை வாழ்கிறோம். இடையில் எத்தனையோ அனுபவங்களை பெறுகிறோம், நல்லதையும் தீயதையும் அனுபவிக்கிறோம். இவையெல்லாம் வானளவு நாம் உயர்ந்து வானங்களை கடந்து 7 வானங்களில் பரவி இன்னும் அதற்கப்பாலும் சென்று இறைவனுடைய எல்லா படைப்புகளின் மீதும் நம்முடைய எல்லையற்ற சுகங்களை பெற்றுக்கொண்டு நன்றி உணர்வோடு இருந்து இன்னும் இறைத்தன்மையில் கலப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் இந்த உலகத்தில் கைவிட வேண்டிய முக்கியமான ஒன்று பெருமை. இந்த பெருமை அறிவற்ற தன்மையில் உதிப்பது. நாமும் மரணிக்கத்தான் போகிறோம். இந்த வாழ்வில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாக இருக்கிறது. ஆகவே கடந்து செல்ல முடியாத ஒன்றின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கடக்கும் பொழுது, மரணத்தை கடக்கும் பொழுது, இப்பொழுது வாழ்ந்த வாழ்க்கையின் தொடர்ச்சியாக மற்றொரு வாழ்க்கைக்குள் நுழைவதற்கான ஒரு பாதையாக நாம் மரணத்தை ஏற்க வேண்டுமே தவிர, அதை ஒரு துன்பமாக கருதி இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக மருத்துவமனைகளிலும் இன்னும் அறியாத மனிதர்களின் அறிவில் சிக்கிக்கொண்டு தவிப்பதை நாம் தவிர்த்து விட வேண்டும். ஆகவே மரணம், இந்த உடல் விடுதல் என்பது இன்னொரு வாழ்வுக்குள், மகத்தான வாழ்க்கைக்குள் நுழைவதற்கான ஒரு வழி. அது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நாம் கண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறோம், விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நேர்த்தியான வாழ்வு நாம் வாழவில்லை என்பதின் காரணமாகவே மரணம் நம்மை அச்சுறுத்துகிறது. எங்கே இந்த வாழ்வு இழந்து போய்விடுவோமோ என்ற ஏக்கம் நம்மை பாடாய்படுத்துகிறது. அவ்வாறல்ல, நீங்கள் கற்கோட்டைகளில் இருந்தாலும் இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் எங்கிருந்த பொழுதிலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். ஒவ்வொருவனும் தன் மரணக்குழியை நோக்கி ஓடுகிறான். ஆகவே மரணக்குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை எவன் அறிகிறானோ அவன் இந்த வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்வான். மரணம் என்பது தனக்கு மட்டும் வராது என்று அறியாமையில் சிக்கித் தவிப்பவன் பெருமையின் பின்னால் தன்னை ஒழித்துக் கொள்வான். அவன் பெருமையை பெரிதாக எண்ணி வாழ்நாளில் பலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடி விடுவான், அவர்களை துன்பப்படுத்தி விடுவான். தற்பெருமை என்பது தற்கொலைக்கு சமமானது. இந்த வாழ்க்கை நமக்கு நாமே பெருமை கொள்வதற்காக இல்லை. இறைவனுடைய பெருமையை, அவனுடைய ஆற்றலை நாம் ஒரு விசுவாசியாக இருந்து பிற மனிதர்களுக்கு ஏற்றி வைக்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவதாகும். அவ்வாறு வாழ்ந்து காட்டும் பொழுது வெற்றிடங்களில் ஒன்றுமில்லாத தன்மையில் நம்முடைய மனம் இருக்கும் பொழுது அது மிகப்பெரும் அற்புதங்களை சந்திக்கிறது. என்ன விரும்புகிறதோ நம்முடைய மனம் அது நம்மை தேடி வருகிறது. அதன் மீது நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல, அது பிறருக்குமானது என்பதை அறிந்து நாம் வாழும் பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பிறருக்கு ஒரு அத்தாட்சியாக விளங்குகிறது. அந்த அத்தாட்சிகளின் மீது பிற மனிதர்கள் அறிவு பெறுகிறார்கள். நாமும் நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி நம்மிடம் வழிமுறைகளை கேட்டறிய முன் வருவார்கள். அவர்களுக்கு மிகவும் பணிவோடும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்ற நல்ல உயர்ந்த இறைவனுடைய கருணையின் வெளிப்பாடுகளை அவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற வகையில் நாம் வாழ்ந்து நற்செய்திகளை அவர்களுக்கும் கூற வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையின் நெறியாகும், நாம் வாழ வேண்டிய வழிமுறையாகும். இதை விடுத்து நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இறைக்கருணை சொந்தமானது, நான் மிகப்பெரும் ஆற்றலுடையவன், பலசாலி, நான் சித்துக்களை பெற்றிருக்கிறேன், என்னால் அவ்வாறு முடியும் இவ்வாறு முடியும் என்றெல்லாம் வேடமணிந்து கொண்டு மனிதர்களை சூழ்ந்து அவர்களின் கூட்டத்தில்
தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற தன்மையில் இருப்பவர்கள் நிச்சயமாக பெருமையில் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாதவர்கள். இன்னும் பெற்றிருக்கின்ற செல்வங்கள் அறியாமையின் காரணமாக பெருமையாக வெளிப்படுகிறது. நான் பெரியவன் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இல்லாதவர்கள் அவர்கள் முன்னால் கைகட்டி நிற்பதைக் கண்டு அவர்கள் தங்களை வெகுவாக தங்களுக்கு தாங்களே பரிசுத்தவான்கள், பெரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு கேட்டே தவிர இல்லை. சாதாரணமாக பெருமை என்பது மிகச் சாதாரணமாக மனிதர்களிடம் காணப்படுகிறது. ஜாதியில் உயர்ந்தவன், மதத்தில் உயர்ந்தவன், அறிவில் உயர்ந்தவன், படிப்பில் உயர்ந்தவன், செல்வத்தில் உயர்ந்தவன், அழகில் உயர்ந்தவன், ஆற்றலில் உயர்ந்தவன் என்றெல்லாம் எது மனிதர்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கிறதோ அதை அவன் தனது பெருமைக்குரியதாக ஆக்கிவிடுகிறான். இறைவனுடைய கருணையை வழங்கப்பட்டதை வாழ்ந்து அனுபவித்து பிறருக்குமானதாக ஆக்குவதை விடுத்து தனக்கு மட்டுமே அது கிடைத்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அவன் பிற மனிதர்களிடம் பெருமையாக நடக்கிறான். எதில் சற்று மிகுதியாக இருக்கிறதோ அது பங்கிடப்படுவதற்காக. அது இல்லாதவர்களுக்கும் இன்னும் தேவைப்படுபவர்களுக்கும் அளிப்பதற்காகவே தவிர அதை வைத்து கொண்டு பெருமை கொள்வது என்பது நரகமாகும். நீங்கள் பலசாலியாக இருந்தால் பிறருக்கு எந்த வகையில் உடல் உழைப்பால் உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். பணத்தில் மிகுந்திருந்தால், செல்வத்தில் மிகுந்திருந்தால் ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு என்பதைப் போல ஊர் நடுவே வெட்டப்பட்ட குளத்தில் எல்லோரும் நீர் எடுப்பது போல் உங்களுடைய செல்வம் எல்லோருக்கும் பயன்படும் பொழுது நீங்கள் இறைத்தன்மையில் வாழ்கிறீர்கள். அது உங்களுக்கு மட்டுமே என்று சேர்த்து வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் நரகத்தை சித்தரிக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள என்று வள்ளுவம் கூறுகிறது. ஒரு காக்கை எவ்வாறு ஒரு உணவை பார்த்தவுடன் தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைக்கிறதோ, எல்லா காக்கைகளையும் கரைந்து அழைக்கிறதோ, அதுபோல தன்னுடைய செல்வங்களை பகிர்ந்து உண்டு வாழ்பவன் எவனோ அவனுக்குத்தான் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஆக்கம் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்னும் வாழ்க்கை அவன் நிதானமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான். ஆகவே கிடைப்பதை, கிடைத்த செல்வத்தை, கிடைத்த பொருள்களை தானும் உண்டு. ஒரு காக்கைக்கு இருக்கின்ற குணத்தைப் போல தன்னுடைய மனநிலையில் எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் என்று கருதி தன்னுடைய செல்வத்தை செலவு செய்து தானும் உண்டு பிறரும் உண்ணுவதற்கு எவன் வழி செய்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எல்லா ஆக்கங்களும் தானே வருகின்றன. அவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை தீண்டுவதில்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. இவ்வாறு நிறைய இருக்கிறது. எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தன்மையில் நாம் நம்முடைய தன்மையை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிஞர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பதிவுகளாகவும் செய்திகளாகவும் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நல்லோர்களின் வாயிலாக நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக்க வேண்டும். எத்தனையோ நூல்கள் நற்செய்திகளை நமக்கு கூறுவதாக இருக்கின்றது. பெருமை கொள்ளாது வாழ வேண்டுமென்றால் பெரியவர்களின் சேர்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. நல்லடியார்களின் கூட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த பொருள் பற்றும் கல்வி அறிவும் நாம் பெற்ற எல்லா வாய்ப்பு வசதிகளும் வளங்களும் நம்மை பெருமை கொள்ள செய்வதில்லை. அது பங்கிடப்படுவதற்கான ஒன்று என்று நாம் அறிந்து கொள்வதற்கு நல்லடியார்கள் வழிகாட்டுகிறார்கள். ஆகவேதான் நல்லடியார்கள் கூட்டத்தில் வாழ்வதை, நல்லடியார்களுடன் தொடர்போடு இருப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக கொள்ள வேண்டும். நாம் ஒரு வேலையின் பின்னாலும், ஒரு தொழிலின் பின்னாலும், ஒரு சம்பாத்தியத்தின் பின்னாலும், பொருள் சேர்க்கையின் பின்னாலும், ஜாதியின் பின்னாலும், மதங்களின் பின்னாலும், இன்னும் நம்ம யார் புகழ்ந்து பேசுவார்களோ அவர்களின் பின்னாலும் ஒளிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழும் வரை நாம் இந்த பூமியின் நரகத்தை தவிர சந்திப்பதற்கு ஏதுமில்லை. குழப்பங்களும்
இன்னும் கேடுகளும் குற்றங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். களவினால் ஆக்கி ஆக்கும் அளவிறந்து ஆவது போல கெடும். ஆகவே நல்வழியற்ற நேர்வழியற்ற தன்மையில் நாம் வாழ்ந்து வரும்பொழுது அது களவு வாழ்க்கையாகும். அது பிறரை அபகரித்து வாழ்வதாகும். அது நிறைய கிடைப்பது போல கிடைத்து தக்க சமயத்தில் அது நமக்கு உதவாமல் போய்விடும். அளவிறந்து ஆவது போல அது கெடும். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லடியார் கூட்டத்தை நெருங்கி அவர்களுக்கு சேவை செய்து அவர்களோடு கலந்து உறவாடி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். இதற்கு மூதுரையில் செய்தி இருக்கிறது, நல்லாரை காண்பதும் நன்று. நல்லாரை காண்பதும் நன்று என்றால் நல்லவர்கள் உங்களுக்கு காட்சி தருவார்கள். நீங்கள் நன்மையில் வாழும் பொழுது, நல்ல உள்ளத்தின் நன்மைகளை நீங்கள் தேக்கி இருக்கும் பொழுது தான் நல்லவர்கள் உங்களுக்கு காட்சி தருவார்கள். நீங்களே சென்று இவர் நல்லவர் என்று அறிந்துவிட முடியாது. நீங்கள் நன்மையில் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொள்ளும் பொழுது மட்டும்தான், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் பொழுது மட்டும் நல்லார் உங்களுக்கு நல்லவர்கள் உங்களுக்கு காட்சி தருவார்கள். அவர்கள் உங்கள் முன்னே வருவார்கள். ஏதேனும் ஒரு நன்மையை உங்களிடம் அவர்கள் இறைவன் காணுவானேயானால் ஒரு நல்லடியாரை உங்களுக்கு அனுப்புவார். ஆகவே நல்லாரை காண்பதும் நன்றி. அவ்வாறு நன்மையில் நீங்கள் வலுத்திருக்கிறீர்கள் என்று நீங்களே அறிந்தால் தவிர நீங்கள் காண்பவர்கள் நல்லவர்கள் என்று உறுதி கொள்ள முடியாது. ஆகவே நன்மையில் நீங்கள் இருக்கிறீர்களா, நல்ல உள்ளத்தில் இருக்கிறீர்களா, நல்ல வழிகாட்டுதலில் இருக்கிறீர்களா, நீங்கள் உயர்வான வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வாழ பிரியப்படுகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து நீங்களே தேடி பார்க்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில். அவ்வாறு தேடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நன்மையாளர்கள் என்று நீங்கள் அறிந்தால் உங்களிடம் வருபவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். நல்லாரை காண்பதும் நன்று. அவ்வாறு நல்லவர்களை நீங்கள் காண்பது ஒன்றே மிகவும் நன்மையாகும். காண்பதும் நன்றி, பார்ப்பது கூட நல்லது. அவர்களோடு பேசுவது கூட இல்லை, பார்த்தாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை நேர்வழியில் செல்ல ஆரம்பித்துவிடும். நல்லாரை காண்பதும் நன்றி. நலமிக்க, நலமிக்க என்றால் உயர்ந்த பண்புகளில், உயர்ந்த ஒழுக்கத்தில், உயிரினும் மேலான ஒழுக்கத்தில் வாழ்கின்றவர்கள் நலமிக்க. நல்லார் சொல் கேட்பதும் நன்றி. அவர்கள் சொல்வதை கேட்பதும் மிகவும் நன்மையானது. நல்லார் சொல் கேட்பதும் நன்றி. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி. நீங்கள் எதையாவது பேச வேண்டும் என்றால் உயர்ந்த குணவான்களின் அழகிய செய்திகளை பேசுங்கள், அவருடைய குணங்களை பேசுங்கள். பேசுவதற்கு அதை தவிர ஒன்றுமில்லை. வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு, கதைகளை பேசிக்கொண்டு, வாழ்க்கையை துன்பமாக ஆக்கும் பல செய்திகளை மனதில் தேக்கி வைத்து கொண்டு, புறம் பேசிக்கொண்டு, ஒழுக்கக்கேடானவற்றை பேசிக்கொண்டு, பரப்பிக்கொண்டு, விபசாரங்களை மனிதர்கள் அறியும்படி அவர்கள் காதுகளில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பேசுவது, இவையெல்லாம் நமக்கு நாமே நரகக்குழியை வெட்டி கொள்வதாகும். ஆகவே நாம் பேச வேண்டுமென்றால் நல்லாருடைய குணங்களை உரைப்பது நன்று. அவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், இவ்வாறு உயர்ந்த தன்மையில் வாழ்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் அவருடைய நற்குணங்களை உரைப்பது நன்று. அதை தவிர பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் பேச வேண்டுமென்றால் நற்செய்திகளை மட்டும் பேசுங்கள். தீயவற்றை பேசுகின்ற நிலை ஏற்படுமானால் அதிலிருந்து நாம் நம்மை தவிர்த்து கொள்ள பழக வேண்டும். நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி. இணங்கி இருத்தல் என்றால் உங்களுடைய பெருமையை கொண்டு அவர்கள் முன்னால் வைக்கக்கூடாது. நான் உங்களைத்தான் பின்பற்றுகிறேன் என்பது கூட ஒரு பெருமைதான். அவ்வாறு அவரிடம் உரைப்பது கூட அது தவறானது. அந்த அளவிற்கு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். அவரோடு இணங்கி இருத்தல் என்றால் நன்மைகளில் நீங்கள் எவ்வளவு பணிவோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு இணக்கம் நல்லடியார் கூட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இணங்கி இருத்தல் என்றால் ஒவ்வொரு செயலிலும் அந்த நல்லவர் எதை முற்படுத்துகிறாரோ, நல்லவர் என்று நீங்கள் கண்டவர்கள் எதில் வழிகாட்டுகிறாரோ அதில் நீங்கள் வாழ வேண்டும். அதில் நீங்கள் குறைகளை காண்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இணங்கி இருப்பவர்கள் அல்ல. நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவரோடு இருக்கிறீர்கள் என்று பொருளாகும். அவர் வாழ்கின்ற வழிமுறையில் நன்மையானவற்றை அறிந்து, தீர்க்கமாக அறிந்து, வழிகாட்டப்பட்டு
அந்த வழியில் அவர் எத்தனை வேகமாக முயல்கிறாரோ அத்தனை வேகமாக நீங்களும் முயல வேண்டும். இதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படுவதில்லை, நன்மைகளை விரைந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். இணங்கி இருத்தல் என்றால் நிச்சயமாக சந்தேகம் கொண்டிருப்பதல்ல, முரண்படுவதல்ல. இணங்கி இருத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பணி. அது உள்ளத்தில் நெருக்கடியோடு இணங்கியிருப்பதல்ல, நெருக்கடிகளை களைந்து கொண்டு நன்மையில் முயல வேண்டுமே என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலிலும் அவர் எவ்வாறு வாழ்கிறார் என்பதை அறிந்து அந்த வாழ்க்கையை தானும் மேற்கொள்ளும் பொழுது இறைவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறான். ஆகவே பேச வேண்டுமென்றால் நல்லோருடைய குணங்களை பேசுங்கள். யாரேனும் நல்வாழ்க்கையை பெற வேண்டுமென்றால் நல்லாரோடு இணங்கியிருத்தலை பழகுங்கள். இதற்கு அடுத்தாற்போல் இன்னொரு பாடல் இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். தீயாரை காண்பதுவும் தீதே. தீயாரை காண்பதுவும் தீதே என்றால் நீங்கள் ஒரு தீயவனை காண்கிறீர்கள் என்றால் நீங்கள் தீயவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். கெட்டவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் தீயாரை காண்பதுவும் தீதே. தீயவர்கள் உங்களுக்கு காட்சி தருகிறார்கள், கலகம் செய்பவர்கள், இன்னும் குற்றவாளிகள், இன்னும் கேடுடைய மனிதர்கள் உங்களிடம் நெருங்கி வருகிறார்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக தீயவற்றை உங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இதுதான் ஒரு அகச்சான்று. எது உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறதோ அதுதான் நீங்கள். தீயாரை காண்பதும் தீதி. திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதி. திருவற்ற என்றால் ஒழுக்கமற்ற, நேர்த்தியற்ற, அழகற்ற, செல்வமற்ற, கீழான. திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதி. பார்க்கறதே தப்பு. அப்படி பார்க்கும்போதே ஒரு கெட்டவனோட ஒரு காட்சி நம்ம கண்ணில் படும்போதே நம்மளை நம்ம திருத்திக்கணும். ஆகா, தப்பு இருக்குது, நம்ம ஏதோ தவறான பாதையில் இருக்கிறோம் என்று நாம் நம்மை கவனித்து அறிய வேண்டும். இல்லை என்றால் தீயவர்கள் நம் கண்ணால் கண்முன்னால் வரமாட்டார்கள். தீயாரை காண்பதுவும் தீது என்ற நிலையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஒரு தீயவரை கண்டபொழுதும் நீங்கள் பதற வேண்டும். ஏன் இந்த காட்சி எனக்கு கிடைத்தது? இந்த தீயவர் என் முன்னால் ஏன் தோன்றினார்? ஆகவே நான் தீயவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் பதற வேண்டும். தீயாரை காண்பது என்பது கேடானது. ஆகவே நீங்கள் தீயவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதி. அப்படி தீயவர்களை கண்டவுடன் உங்கள் உள்ளம் பதறவில்லை என்றால் நீங்கள் அவர்களுடைய சொல்லை கேட்பீர்கள். இன்னும் உங்களுக்கு கேடுகளை விளைவித்துக் கொள்வதற்காக தீயார் சொல்லை கேட்பீர்கள். அது மிகவும் தீதாகும். திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதி. தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதி. இன்னும் அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், நல்ல நிலையில் ஊரைய சாச்சிருவார், அவர் ரொம்ப பலசாலி, அவர் முன்னால் யாரும் வர முடியாது அப்படின்னா ஒரு தீயவனுடைய குணங்களை உயர்த்தி பேசுவது மிகவும் கேடானது. அது உங்களை முழுமையாக நரகத்தில் தள்ளிவிடும். தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதி, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதி. அவரோடு இணக்கமாக இருப்பது நீங்கள் முடிந்து போனீர்கள் என்பதன் பொருளாகும். ஆகவே இதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாம் பெருமையிலிருந்து எவ்வாறு விலகுவது என்பதற்கான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்லாரை காண்பதும் நன்றே என்ற அளவில் நீங்கள் உங்கள் மனதை நல்ல நிலையில் நிலைநிறுத்துங்கள். எவ்வாறு விலக வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறார்கள். கொம்புள்ளதற்கு ஐந்து. கொம்புள்ளது என்றால் மாடு. கொம்புள்ளதற்கு ஐந்து முழம். கொம்புள்ளதற்கு ஐந்து, குதிரைக்கு பத்து முழம். ஒரு குதிரை வரும்னா பத்து முழம் ஓடிடணும். ஐந்தறிவு கொண்ட மாடு வருதுன்னா அஞ்சு முழம் தான் போதும். கொம்புள்ளதற்கு ஐந்து. கொஞ்சம் வேகமான ஒரு ஐந்தறிவு மிருகம் வருது அப்படின்னு சொன்னால் குதிரை, குதிரைக்கு பத்து முழம். வெம்புகறிக்கு, மதம் பிடித்த யானைக்கு ஆயிரம்தான் வேண்டுமே, ஆயிரம் அடிகள் ஓடிடணும். வெம்புகறிக்கு ஆயிரம்தான் வேண்டுமே. வம்பு செய் தீங்கினர்தம் கண்ணில் படாத தூரத்து நீங்குவது நல்ல நெறி. நெறியை பாருங்கள். தீங்கு செய் வம்பு, வம்பு செய் தீங்கினர்தம் கண்ணில். எவன் வம்பு செய்கிறானோ, குறை பேசுகிறானோ, புறம் பேசுகிறானோ, பெருமை பேசுகிறானோ, இவெல்லாம் தீயவன்.
தன்னை பற்றி அவன் பெருமையாக பேசுகிறானோ அவனை விட தீயவன் எவனும் இல்லை. பெருமை பேசுவதற்கு இறைவனை தவிர பெருமை கொள்வதற்கு இங்கு யாருமே இல்லை. ஏனென்றால் எல்லோருமே இங்கு தேவையுடையவர்கள். தேவையுடையவர்கள் பெருமை கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் இங்கு இல்லை. ஆகவே வம்பு செய் தீங்கினர் யாருன்னா தன்னுடைய பெருமையால் வம்புகளை வளர்ப்பவன், தன்னுடைய கேடுகளால் வம்புகளை வளர்ப்பவன், மனிதனுக்குள்ள மனிதர்களும் இணக்கத்தை இழிவாக ஆக்குபவன், இணக்கத்தை கெடுப்பவன். வம்பு செய் தீங்கினர்தும் கண்ணில் படாத தூரத்து, அவன் கண்ணிலேயே படாத தூரத்து நீங்குவது நல்ல நெறி. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். பல செய்திகள் கூறியிருக்கிறார்கள். இன்று எல்லாம் இன்று நான் சொல்கின்ற செய்தியெல்லாம் அறிஞர்கள் நேர்வழியாளர்கள் சொன்ன செய்தி. நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நல்லடியார்கள் இவரெல்லாம் இவரெல்லாம் செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இதுகாரம் இவ்வாறு நான் நிறைய பாடல்களை சொன்னதில்லை. இப்பொழுது கூறுகிறேன் என்றால், பெருமையை எவ்வாறு ஒழித்து வாழ்வதென்றால் நல்லடியார்கள் கூட்டத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஆகவே நம்மை துன்பம் சூழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் திருக்குறளில் வள்ளுவர் வழி அறிவுறுத்துகிறார். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்பொழுது நீங்கள் சிரியுங்கள் என்று சொல்கிறார். ஏன் சிரிக்கணும்? துன்பம் வரும்பொழுது எப்படி சிரிக்க முடியும்? நிச்சயமாக எல்லோராலும் அது முடியாது. எவன் நன்மையை விரும்புகிறானோ, பிறருடைய வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறானோ, பிறருடைய வாழ்க்கையில் தேவையற்று தலையிடாமல் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறானோ, அவனுக்கு ஒரு துன்பம் வருமானால் அவன் சிரிப்பான். ஏனென்றால் அந்த சிரிப்பு என்ன செய்கிறது என்றால், துன்பம் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுதொப்பது இல். அந்த துன்பத்தை ஊடுருவி சென்று அந்த துன்பத்தை நம்மிடமிருந்து நீக்குகின்ற ஆற்றல் நாம் சிரிக்கின்ற ஒரு நகையை, ஒரு இள நகையை தவிர எதுவும் இல்லை. ஏனென்றால் அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது நம் கைகளால் நாம் இழைத்தது. நாம் இதை நம்முடைய செயல்களின் காரணமாக பெற்றிருக்கிறோமே தவிர தீதும் நன்றும் பெறத்தர வாரா என்பதை அறிந்தவர்கள் மட்டும்தான் இடுக்கன் வருங்கால் சிரிப்பார்கள். ஏனென்றால் அந்த இடுக்கனை எவ்வாறு களைந்து விட முடியும் என்ற வித்தையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே துன்பத்தை கண்டு நல்லவர்கள் துயரப்படுவதில்லை. இடுக்கன் வரும்பொழுது அவர்களுக்கு சிரிப்புத்தான் வருகிறது. எல்லோருக்கும் வராது இது. எவன் நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்கிறானோ, அபகரித்து வாழ்கிறானோ, பொய்களில் வாழ்கிறானோ, அவன் துன்பம் வரும்பொழுது திகிலால் நடுங்கி போவான். தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவான், அழிந்து போவான். தனக்குத்தானே அழிவுகளை மேற்கொள்வான். தப்பித்து கொள்வதற்காக தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும், மனைவி மக்களையும், உற்றார் உறவினர்களையும் அவன் ஈடு வைப்பான். அவன் கேடுடையவன். ஆக இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்பொழுது யாரால் சிரிக்க முடியும்? யார் நல்லடியார்கள் கூட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஏனென்றால் அந்த சிரிப்பு தான் அடுத்தூறுவது, அந்த துன்பத்தை அடுத்து எதிர்த்து நின்று அதனுள் ஊடுருவி சென்று அந்த துன்பத்தை, அந்த இடுக்கனை, அந்த இழிவை நீக்க வல்ல ஆற்றலுடையது நாம் கொள்ளுகின்ற இள நகையாகும், சிரிப்பாகும். ஆகவே இடுக்கண் வருகிறது என்றால் அது நம்முடையதல்ல, அது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது நம்முடையதல்ல. ஏதும் ஏனென்றால் யாராலும் நமக்கு தீங்கு ஏற்ற முடியாது என்பதை நல்லவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு இடுக்கண் வருகிறது என்றால் அது வருகிறது என்பதை அறிந்தவர்கள் சிரிக்கிறார்கள். நிச்சயமாக அந்த நகை, அந்த சிரிப்பு அந்த துன்பத்தை அவர்களிடமிருந்து விலக்கிவிடும். இது ஒரு நேர்வழி. இவ்வாறு நம்முடைய உள்ளம் நல்லதில் நிறைந்திருக்கும் என்றால் இது எல்லாம் நிகழும். இதையெல்லாம் நாம் கவனமாக கை கொள்ள வேண்டிய செய்திகளாக. நல்லடியார்கள் கூட்டத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக வேதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. சமகாலத்தில் நம்மோடு நல்லவர்கள் இருக்கிறார்கள், நற்செய்திகளை கூறுகிறார்கள். இன்னும் சென்ற காலங்களில் அறிஞர் பெருமக்கள் ஆயிரம் ஆயிரம் செய்திகளை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஒழுங்காக கற்றுணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையை நெறியாக ஆக்கி கொண்டு உயர்ந்த செய்திகளை கேட்பதும் படிப்பதும் அதை உணர்வதும் நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். சிந்தனைகளில் உயர்வான சிந்தனைகளை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது பிரபஞ்சத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நன்மைகள் நம்மை நோக்கி விரைந்து வருகின்றன.
ஏராளம் ஏராளம் நன்மைகள் வருகின்றன. அந்த நன்மைகளை நாம் வாழ்ந்து பார்த்து அந்த வாழ்க்கையின் அழகை பிறருக்கான ஒரு வாழ்க்கையாக எப்பொழுது நாம் ஆக்குகிறோமோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர, ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஏதோ கேட்டு விட்டார்கள் என்பதற்காக வீசி எறிந்துவிட்டு நானும் தர்மம் செய்கிறேன் தானம் செய்கிறேன் என்றெல்லாம் உங்களை குழப்பிக்கொண்டு நான் அதை தந்தேன் இதை தந்தேன் என்னால் தான் அவன் வாழ்கிறான் நான் கொடுத்ததுனால் தான் அவன் நன்றாக இருக்கிறான் என்றெல்லாம் பிதற்றி கொண்டு பைத்தியங்களைப் போல வாழ்பவர்கள் பெருமை படைத்தவர்கள். அவர்கள் தங்கள் இழிவுகளை தானே சூழ்ந்து கொள்வார்கள். இழிவுகள் அவர்களை தானே சூழ்ந்து கொள்ளும். ஆகவே தர்ம வாழ்க்கை என்பது ஏதோ 5-10களை வீசி எறிவதும் அதை வீசி கொடுத்து அதை கொடுத்துவிட்டு பெருமை கொள்வதும் நான் கொடுத்திருக்கிறேன் என்று பிதற்றி திரிவதும் எல்லோருக்கும் அதை உரைப்பதும் இவையெல்லாம் கேடுடைய வாழ்க்கையாகும். தர்ம வாழ்க்கை என்பது நல்வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பங்கு வைக்க வேண்டும். நாம் பெற்றதை பொதுவில் வைக்க வேண்டும். எல்லோருக்கும் மனதாக வைக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் இன்னும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை தர்ம வாழ்க்கையானது ஒரு அர்ப்பணமாக ஆக வேண்டும். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் தர்மம் செய்வதை மறந்து கொள்ளுங்கள். வீண் பெருமைகளில் சிக்கி தவித்து கொண்டு ஏதோ ஒரு சிலவற்றை கொடுத்துவிட்டு நானும் கொடுக்கிறேன் என்று கூறி தெரியாதீர்கள். அவ்வாறு கூறுவது உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்வதாகும். ஆகவே நேர்வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். நேர்வழி என்பது சிறிது கடுமையானதாக உங்களுக்கு இருப்பதன் காரணம் நீங்கள் அதை ஒன்றில் கூட முழுமையாக வாழவில்லை என்பதன் காரணமாகத்தான் நேர்வழி உங்களுக்கு கடுமையாக இருக்கிறது. ஒரு தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய தேவைக்கு அளித்து பாருங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் அது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நீங்கள் உலகத்திற்கு என்ன நன்மையை செய்துவிடப் போகிறீர்கள்? அல்லது உங்களுக்கே நீங்கள் என்ன நன்மையை செய்துவிடப் போகிறீர்கள்? இதில் கவனமாக இருங்கள். ஆகவே ஒரு மனிதனை பெருமை கொள்ள தூண்டுவது எது என்பதை நாம் அறிந்தோம் என்றால் அவன் பெற்றிருக்கின்ற மிகுதி, அவன் எதில் மிகுந்திருக்கிறானோ, எதில் சிறிது அதிகம் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அவனை பெருமை கொள்ள தூண்டுகிறது. இன்னும் இல்லாததை கொண்டும் பெருமை கொள்ளுகிறான். தான் செய்யாததை கொண்டும் பெருமை கொள்ள அவன் முயல்கிறான். நிச்சயமாக அந்த பெருமை அவர்கள் அடைவதில்லை. பெருமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பெரியது. பெருமை என்பது பெரியது. அதில் நீங்கள் வாழ வேண்டுமே தவிர அதை உங்களுடைய உணர்ச்சிகளாக மாற்றிக்கொண்டு உலரக்கூடாது. பெரியதை செய்ய வேண்டும். எது பெரியதோ அதை செய்ய வேண்டும். எது பெரியதோ அதில் வாழ வேண்டும். எது பெரியதோ அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது இறைவனுக்கு பெருமை சேர்ப்பதாகும். இறைவனுடைய ஆற்றலுக்கு நாம் அடிபணிவதாகும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொறுக்கி நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சிற்சில விஷயங்களை கொண்டு இறைவன் உங்களுக்கு ஒரு இனமாக ஒரு இலவசமாக கொடுத்த பொருட்களை வைத்து கொண்டு நான் பெரியவன் நான் நிறைய வழங்கப்பட்டிருக்கிறேன் என்னை போல் யாரும் இல்லை என்றெல்லாம் நீங்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக மரண தருவாயில் உங்களுடைய வாழ்க்கையை மறுவாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அரண்டு போவீர்கள். இதைப்போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மரணத்தை காணும் பொழுது இன்னொரு வாழ்க்கை அவர்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக மருண்டு போவீர்கள். இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததற்காக நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவதை நீங்களே காண்பீர்கள். நரகம் உங்கள் கண்முன்னால் கொண்டு வரப்படும். நீங்கள் விசாரணையாக விசாரிக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே மரணம் என்பது நேரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி, வாழ்க்கையினுடைய உச்சம், கிளைமேக்ஸ். அந்த மரணத்தை எதிர்பார்த்து இருப்பவர்கள் நிச்சயமாக நேரிய வாழ்க்கை வாழ்வார்கள். பணிவுடன் இருப்பார்கள். மரணம் இருக்கிறதே என்று அஞ்சுவார்கள். அந்த மரணத்தின் போது நம் நல்ல நிலையில் நாம் உயர்த்தப்பட வேண்டுமே என்று பணிவோடு இருப்பார்கள். மரணத்தை கண்டு அவர்கள் அஞ்சுவதை விட நாம் என்ன வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை கண்டு அச்சத்தோடு இருப்பார்கள். ஆகவே நேரிய வாழ்க்கை, நிதானமான வாழ்க்கை, பங்கிடுகின்ற வாழ்க்கை, பணிவுடன் கூடிய வாழ்க்கை, இப்படி வாழ்பவர்கள் மரணம் அவர்களை சூழும் பொழுது அவர்கள் பயப்படுவதில்லை. அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அவர்கள் காண்கிறார்கள். அது இன்னொரு வாழ்க்கைக்கான ஒரு நுழைவு வாயில் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே மரணம் அவர்களை கலக்கப்படுத்துவதில்லை.
எந்த நேரமும் இறைவனுடைய அழைப்பை எதிர்பார்த்தவர்களாக வாழ்கிறார்கள். இவர்கள் பெருமை கொள்வதில்லை. பெருமை கொண்ட மனிதர்கள் பதறுகிறார்கள். கையை விட்டு போய்விடுமோ, இது அகன்று விடுமோ, என்னை விட்டு இது நீங்கி விடுமோ என்றெல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடக்கூடிய ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு வீடுகளையும் வாசல்களையும் கார்களையும் உறவுகளையும் சுற்றங்களையும் இன்னும் எதுவெல்லாம் உங்களுக்கு நிலையானதில்லையோ அதையெல்லாம் கைப்பற்றி கொண்டு அதை விடுவதற்கு பயப்படுவார்கள். அவர்கள் உடம்பை விடுவதற்கும் பயப்படுவார்கள். இந்த உடம்பு நிச்சயமாக விழ வேண்டிய ஒன்றுதான், அது விழுந்தே போகும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகின்ற மிகப்பெரிய அத்தாட்சி, ஒவ்வொருடைய உடம்பும் ஒரு நாள் விழும். இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அப்படி விழும் பொழுது நாம் எந்த வாழ்க்கைக்குள் நுழைகிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அது காட்டப்படும். ஆகவே அந்த காட்சி நற்காட்சியாக நமக்கு வர வேண்டுமென்றால் நாம் நல்லோர்களுடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார்களை பார்ப்பது நன்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் மரண தருவாயில் நல்வாழ்க்கையை காண்பீர்கள். நல்லாரை காண்பதும் நன்றி. இதை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். ஆகவே பெருமை என்பது நம்மை விட்டு விலகி போகின்ற, நமக்கே பயன்படாத இந்த பொருள்களை கொண்டு நாமே நமக்கு நாமே உற்பத்தி செய்து கொண்ட ஒரு வீண் செயலாகும். அதில் எந்தவித உயர்வும் இல்லை, தாழ்வை தவிர அது இல்லை. பெருமை உங்களை அழிக்காது விடாது. ஆகவே பெருமை கொள்ளும் மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். எந்த மனிதர்கள் பெருமை பேசுகிறார்களோ, தன்னை முற்படுத்துகிறார்களோ, தான் யார் என்று உங்களுக்கு அறிவிக்க முற்படுகிறார்களோ அவர்களை விட்டு வேகமாக விலகிவிடுங்கள். அவர்கள் உங்களுக்கு தீங்கழிக்கக்கூடிய தீய மனிதர்கள். அவர்கள் தீயதை தவிர உங்களுக்கு தரமாட்டார்கள், தீயதை தவிர அறிவிக்க மாட்டார்கள். தற்பெருமை பேசுபவனை தவிர கேடுடையவன் எவனும் இல்லை. தன்னுடைய பெருமையை பேசுபவனை தவிர கெட்ட மனிதன் எவனும் இல்லை. ஆகவே நீங்கள் நிச்சயமாக நெருப்பை தொட்டதைப் போல அவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள். அது பெற்றோராயினும் சரி, உற்றார் உறவினராயினும் சரி, நண்பர்களாயினும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தாராயினும் சரி, தன்னை பற்றி எவன் பெருமை பேசுகிறானோ அவன் கேடுடையவன் என்று அவனை ஒதுக்கிவிடுங்கள். அவர்களை மதிப்பது என்பது கூடாது. யார் பணிகிறாரோ, உயர்ந்தவற்றை பேசுகிறாரோ, இன்னும் தாழ்மையுடன் இருக்கிறாரோ, இன்னும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறாரோ, ஏற்றுக்கொள்கிறாரோ, இன்னும் உதவியும் செய்கிறாரோ, அவரோடு இணங்கியிருங்கள். அவர்களே நல்லவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் அவர்களோடு இணங்கி பணிந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆகிய பெருமையை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பெருமை கொள்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக நம்முடைய உடம்பு பாதிக்கப்பட்டு விட்டால் நாம் பெற்றிருக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நமக்கு பயன்படாது. நாம் சார்புடைய வாழ்க்கை உடையவர்கள். படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் பிறருடைய உதவியை சார்ந்தவர்கள் நாம். நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? நிச்சயமாக ஒரு உயர்ந்த ரகமான சட்டையை நீங்கள் போட வேண்டுமென்றாலும் அதை தைப்பதற்கு ஒரு சாதாரண மனிதன் வேண்டும், அதை அறிந்த மனிதன் வேண்டும். ஆகவே அந்த மனிதன் தைக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த சட்டையை அணிய முடியாது. 2000 ரூபாய் கொடுத்து சட்டை அணிகிறீர்கள் என்றால் அது என்ன பெருமை இருக்கிறது உங்களுக்கு? நீங்கள் 2000 ரூபாய் சட்டை வாங்கும்போது 1000 ரூபாய் யாருக்காவது தர்மம் செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த சட்டை நீங்கள் போடுவதற்கு தகுதியுடைய ஒன்றாக மாறிவிடும். ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை செய்த பொழுதிலும் அதற்கு உதவியாளர்கள் தேவை. அந்த உதவியாளர்கள் என்ன இல்லாத உங்களுடைய வாழ்க்கை ஓடாது. இது என்ன பெருமை வேண்டியிருக்கிறது? உங்களைப் போல நீங்கள் வீணாய்ப்போன இந்த புத்தக கல்வியை படித்து வைத்து கொண்டு படித்தவர்கள் என்று கூறுகிறீர்கள். உங்களால் ஒரு வீடை கட்ட முடியாது, ஒரு கொத்தனாரைப் போல வேலை செய்ய முடியாது, ஒரு கார் ஓட்டியைப் போல கார் ஓட்ட முடியாது, இன்னும் மரங்களை செதுக்கவர்களை மரங்களை செதுக்க முடியாது, பாத்திரங்களை செய்வர்களை பாத்திரங்களை செய்ய முடியாது, மலம் அழுவர்களைப் போல குப்பைகளை அழுவர்கள் போல குப்பைகளை உங்களால் அள்ள முடியாது. உங்களுக்கு எது தெரியும்? ஏதோ ஒன்றில் நீங்கள் அறிவு பெற்றிருப்பீர்கள். அதை வைத்து கொண்டு எவ்வாறு பெருமைப்படுகிறீர்கள்? அவ்வாறு பெருமைப்படுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் தந்தது? ஆகவே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பெருமைக்குரியது ஒன்றல்ல, பணிவிற்குரியது. படித்தவர்களோ படிக்காதவர்களோ நாம் பணிவாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு ஒரு உதவியை செய்தால் நாம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும். அவர்களும் உயர்ந்தவர்களே. ஆண்டவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் அறிவாளியாக வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவை பரவலாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் ஏதோ ஒன்றில் அறிவு பெற்றுவிட்டதின் காரணமாக நான் பெரியவன் என்று கூறிக்கொள்வதும் பிதற்றுவதும் நிச்சயமாக நீங்கள் அழிவுக்குரியவர்கள் என்பதை நீங்களே அறிவிக்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருங்கள். ஆகவே கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொள்ள வேண்டும். நல்லோர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது.
அளவளாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே எவ்வளவு சூடுபடுத்தினாலும் கொதிக்க வைத்தாலும் பால் தன் சுவையில் மாறாது. அன்பில்லாதவர்கள் எப்பொழுதும் நண்பராக மாட்டார்கள். இந்த கேடு தன்னை சூழ்ந்து கொண்டாலும் நல்ல நேர்நிலையில் தன்னுடைய மனதை வைத்திருப்பவர்கள் மேன்மக்களாகவே இருப்பார்கள். சங்கை நீங்கள் சுட்டாலும் அது வன்மையாகவே இருக்கும் என்ற செய்தி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இயல்பில் நீங்கள் நன்மைகளை விதையுங்கள். அந்த நன்மை உங்களை உயர்வாக உயர்வான பாதையில் கூட்டிச் செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிற மனிதர்களிடம் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனிதர்களை விட்டு முகம் திருப்பாதீர்கள். நீங்கள் பூமியை பிளந்து விட முடியாது, வானத்தினாலும் உயர்ந்து விடவும் முடியாது. மனிதர்களிடம் முகத்தை திருப்பாதீர்கள். அவர்கள் அறியாமையின் காரணமாக சில தவறான வார்த்தைகளை கூறிவிடக்கூடும், தவறான பேச்சுக்களை பேசிவிடக்கூடும், அறியாமல் சில தவறுகளை செய்துவிடக்கூடும். அதை ஊதி பெரிதாக்கி பூதாகரமாக்கி அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நடுத்தருவில் நிறுத்தி வேடிக்கை பார்க்காதீர்கள். ஆகிய உங்களுடைய உள்ளங்களை உயர்ந்த பாதையில் அமைத்துக் கொள்ளுங்கள். உதவியாளர்களாக இருங்கள். எதை பெற்றிருக்கிறீர்களோ அதை உங்களோடு இருப்பவர்களோடு பங்கு வைத்துக் கொள்ளுங்கள். தாராளமாக கொடுங்கள். உங்கள் உதவியாளர்களுக்கு தாராளமாக கொடுங்கள். கணக்கு வைத்து கொடுத்தீர்கள் என்றால் கணக்கோடு தான் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுக்கே பற்றாக்குறையாக ஆகிவிடும். இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஆகிய அவனோடு வாழும் பொழுது நிகரற்ற அன்போடு வாழுங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். தற்பெருமை என்பது தற்கொலைக்கு சமமானது. உங்களுடைய மிகுதி, நீங்கள் எதில் மிகுந்திருக்கிறீர்களோ அது உங்களை பெருமை கொள்ள செய்கிறது. அதிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள். இன்னும் ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் ஏழைகளுக்கு உண்மையாகவே பெருமை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர்கள் பொருள் இல்லாததின் காரணமாக பணிவோடு இருக்கிறார்கள். பிறர் சொல்வதை கேட்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு துன்பம் என்பது அதிகம் இருப்பதில்லை. அவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அதில் அவர்கள் நிம்மதியான சூழ்நிலையை காண்கிறார்கள். அவர்களுக்கு பொருள் வளம் என்ப இல்லை என்பதை தவிர வேறு எந்த பெருங்குற்றமும் அவர்களை சூழ்வதில்லை. இன்னும் ஏழைகள் என்பவர்கள் பொருளற்றவர்கள் மட்டும் அல்ல, தாழ்மையாக இருப்பவர்கள். இருந்தும் இல்லாதவர்களைப் போல அதன் மீது பற்றுக்கொள்ளாது இருப்பவர்கள். இருப்பதை தாராளமாக செலவு செய்பவர்கள். எங்கே போய்விடுமோ என்று பயந்து சேர்த்து வைத்துக் கொள்பவர்கள் இல்லை. எது கிடைத்தாலும் உடனே செலவு செய்து விடுபவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். ஏழை என்றால் நிச்சயமாக கையிருப்பில் எதையும் சுமந்து கொண்டு இருப்பதில்லை, அறிவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. இருப்பதை அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறார்கள், செலவு செய்கிறார்கள், இணக்கமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எதையும் அவர்கள் சுமப்பதில்லை, சுமந்து கொண்டு இருப்பதில்லை. சாதாரணமாக நாம் பார்க்கின்ற ஏழைகள் மட்டும் ஏழைகள் அல்ல. எவன் கர்வமற்ற இருக்கிறானோ, பெருமையற்ற இருக்கிறானோ அவன், எவன் சுமையற்ற இருக்கிறானோ அவனும் ஏழைதான். ஏழைதான் என்றால் எப்பொழுதும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து அதில் வாழ்பவன் அவன்தான் ஏழை. பணக்காரன் என்பவன் சுமப்பவன். பொருள்களையும் பணத்தையும் கார்களையும் வீடுகளையும் வாசல்களையும் இன்னும் பெருமை கூறுகின்ற மனிதர்களையும் சுமப்பவன் அவன் பணக்காரன். அவன் எப்பொழுதுமே இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் நுழைவதில்லை. செல்வந்தன் ஒட்டகத்தின் காதில், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைமை தவிர ஐஸ்வர்யவான் இறைவனுடைய பரதேசத்தை அடைவதே இல்லை என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்தை அடைவதற்கு செல்வந்தர்களால் இயலாது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தை அடைவதென்பது இல்லை. பரலோக சாம்ராஜ்யம் என்பது நித்திய வாழ்வு. பரலோக சாம்ராஜ்யம் என்பது சுமையில்லாதது. அது எதையும் சுமந்து கொண்டிருப்பதில்லை, வெறும் கையோடு இருப்பது. வேண்டும் பொழுது படைத்துக் கொள்வது, உண்பது, ஒய்ப்பது, துய்ப்பது, பின்பு அதை வீசி எரிந்து விடுவது அல்லது பிறருக்காக ஆக்கி விடுவது, இது பரலோக சாம்ராஜ்ய வாழ்க்கை. அங்கு காலமில்லை. பரலோக சாம்ராஜ்ய வாழ்க்கையில் காலம் என்பது இல்லை. எது விரும்புகிறோமோ அது உடனடியாக கிடைக்கிறது. அதை உடனடியாக நாம் அனுபவிக்கிறோம், அதை உடனடியாக நாம் விட்டு விடுகிறோம். ஆகவே அங்கு கையிருப்பு என்பதும் இல்லை, சுமை என்பதும் இல்லை. இவர்கள் ஏழைகள். எதையேனும் பிடித்து வைத்து கொண்டு அதன் மீது பின்னால் சும்மா பத்திரம் எழுதி வைத்து கொண்டு பாடாய்ப்பட்டு கொண்டு இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்றெல்லாம் தன்னுடைய மனச்சுமைகளை ஏற்றி வைத்து கொண்டு அதன் பின்னால் சுற்றி திரிபவன் அவன் சுமையுடையவன். அவன் தன்னை பணக்காரன் என்று அறிவித்துக் கொள்கிறான். அவ்வாறு இல்லை. ஏழைகள் என்பவர்கள் நிதானமானவர்கள், இறைவனை எதிர்பார்த்திருப்பவர்கள். தக்க சமயத்தில் வேண்டியதை படைத்துக் கொள்வார்கள், அதில் வாழ்வார்கள், அதை விட்டுவிடவும் செய்வார்கள். அவர்கள் ஏழைகள். அவர்கள் சுதந்திரத்தை, அவர்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சுகமான வாழ்க்கை, எல்லாம் உடைய ஒரு வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று
இயேசு நமக்கு செய்தி அறிவிக்கிறார். அந்த செய்தியின் மீது நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஏழைகள் என்பவன் சுமையற்றவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பொருள்கள் இல்லாதவன் என்று கீழ்த்தரமாக எண்ணிவிடாதீர்கள். அவன் சுமையற்றவன், அவன் எதற்கும் இயங்குவதில்லை. அவன் இறைவனையும் எதிர்பார்த்திருக்கிறான், இறைவனையும் முன்னோக்கி இருக்கிறான், கிடைப்பதில் வாழுகிறான். இன்னும் தன் தேவைகளை அவனே படைத்தும் கொள்கிறான். இவன் ஏழையாக இருக்கிறான். ஆகவே சுமை கொண்டு கால்நடைகளைப் போல சுமை சுமந்து திரிபவர்களாக நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை காலை பொழுதும் மாலை பொழுதும் இறைவனை எதிர்பார்த்திருப்பதாக ஆக்கி கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய கையில் ஏதும் இருக்காது. ஏதேனும் வந்தால் உடனேயாக அது செலவும் ஆகிவிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியை யார் கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னால் இந்த கல்வி எவன் கற்றுக்கொள்கிறானோ. பெருமை கொள்ளக்கூடாது, நல்லவர்களுடன் வாழ வேண்டும். நாம் பெற்றிருப்பதையெல்லாம் நாமும் உண்டு பிறருக்கும் பங்கிட வேண்டும். நிச்சயமாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும் என்ற செய்திகளையெல்லாம் எவன் கற்றிருக்கிறானோ. அதற்காக தான் இத்தனை பாடல்களை நான் உங்களுக்கு இன்று சொல்லி காட்டினேன். கற்றவன் என்றால் இத்தகைய நற்செய்திகளை கேட்டு தன் வாழ்க்கையை நல்ல வழியில் ஆக்கி கொண்டவன் கற்றவன். மேலாம் மக்களின் வாழ்க்கையை அறிந்து அந்த கல்வியை கற்று தன் வாழ்க்கையும் நேர்த்தியான பாதையில் ஆக்கி கொண்டவன் கற்றவன். அவன் எங்கு செல்கின்றானோ அந்த செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அவனை சூழ்ந்து கொள்கிறது. அவனுக்கு இழப்பு என்பது ஏதுமில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெருமை கொள்வது என்பது ஒரு மனிதனை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனை நரகத்தில் ஆழ்த்துகிறது. அவன் மரணத்தை சந்திக்கும் பொழுது அவனைப் போல துன்பப்படுபவன் எவனும் இல்லை. மரணம் இலகுவாக நிகழ வேண்டும். மரணம் இலகுவாக நிகழ வேண்டும். லேசாக பறிப்பவர்கள் பறிப்பதைப் போல, லேசாக ஒரு பழுத்த பழத்தை கை வைத்து தொடுவதற்கு முன்பாக அது விழுந்துவிடும் மரத்திலிருந்து, அல்லது தானாக விழும். லேசாக பறிப்பவர்கள், நம்முடைய உயிர்கள் பறிக்கப்படும் பொழுது, நம்முடைய உடம்பு அகற்றப்படும் பொழுது அது மிகவும் லேசான ஒரு காரியமாக நமக்கு இருக்குமே என்றால் நாம் நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்ற பொருள். அவர்களின் முகங்களிலும் அடித்து பிடுங்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் என்று இறைவன் நம்மிடம் கேள்வி கேட்கிறான், செய்தியை சொல்லுகிறான். மரணத்தருவாயில் அவனுடைய முதுகுகளிலும் முகங்களிலும் அவனுடைய உயிரை அடித்து பிடுங்கும் பொழுது எவ்வாறு இருக்கும். அப்படிப்பட்ட மரணம் நம்மை சூழ்ந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றால் பெருமையை கைவிடுங்கள். பெருமை கொள்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. நாம் இணைந்து இணக்கத்தோடு மக்களோடு வாழ்வதற்குத்தான் நமக்கு அருகதை இருக்கிறதே தவிர, மக்களை பிரித்து அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு தெரிந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய உயிர்கள் முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து பிடுங்கப்படும் என்பதன் மீது கவனமாக இருங்கள். ஆகவே இந்த பெருமை என்பதைப் போல கேடு ஆசையை விட கொடியது பெருமை. ஆசை துன்பத்தில்தான் ஆழ்த்தும், ஆனால் பெருமை அழித்துவிடும். இது நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருமையைப் போல கேடுடையது எதுவுமில்லை. பெருமைக்குரியதை செய்யுங்கள். எது பெருமைக்குரியதோ, இறைவனுடைய வல்லமையை பறைசாற்றுமோ, இறைவனுடைய அழகை நேர்த்தி எடுத்துக்காட்டுமோ, அத்தகைய சிறப்பான காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் அதில் பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். என்னைப் போல் இதை செய்வதற்கு யாரும் இல்லை என்று கூறாதீர்கள். உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்றும் கூறிக்கொள்ளாதீர்கள். ஆகவே பெற்றதற்கு நன்றியோடு இருங்கள். இறைவன் அளித்ததற்கு தாழ்மையோடு இருங்கள், பணிவோடு இருங்கள். உங்களை உதவியாளர்களை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நல்லதிலிருந்து செலவு செய்யுங்கள். நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த பொழுதிலும் 2 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் இழப்பதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிணைத்திருக்கின்ற உங்களையே நீங்கள் பிணைத்து கொண்ட விலங்குகளை தவிர நீங்கள் இழப்பதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே மரணம் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யும் பொழுது, வேறொரு வாழ்க்கைக்கு அழைக்கும் பொழுது அது லேசானதாக இருக்க வேண்டுமென்றால் பெருமை கொள்வதை விடுங்கள். ஜாதி, மதம், அந்தஸ்து, புகழ், படிப்பு, செல்வம், கார், பங்களா, வீடு, வாசல், உறவுகள் என்று எதிலும் நீங்கள் உங்களுடைய மனதை ஆழ்த்தி விடாதீர்கள். நீங்களும் உங்கள் இறைவனும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும், நீங்களும் உங்களுடைய அழகும், நீங்களும் உங்களுடைய இந்த பிரபஞ்சமும், இந்த பேராற்றலும் இவ்வாறு தனித்து விடுங்கள். இவ்வாறு தனித்திருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக இறைவனை பெருமைப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு கிடைப்பதையெல்லாம் உண்ணுங்கள், பகிர்ந்து விடுங்கள். இதை தவிர வேறு இல்லை. இன்னும் நீங்கள் இந்த செல்வத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு, இந்த காசு பணம் என்ற போர்வையின் பின்னால் உங்களை போர்த்தி கொண்டு இழிவுள்ள மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை செய்வதற்கு உங்களுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொர்க்கமாகவும் ஆக்கிக் கொள்ளலாம், நரகமாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். இது உங்களுடைய பூர்ண சுதந்திரம். நீங்கள் சுதந்திரத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே எவன் நேர்வழியை கேட்டு
நேர்வழியை சொல்பவர்களின் பின்னால் அவர்களை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை இருக்கிறது. யார் இந்த செய்தியை சொல்பவர்களை விட்டு பிரிந்து நல்லவர்கள் செல்லாத வழியில் செல்லுகிறார்களோ அவர்களை அவர்கள் செல்லும் வழியிலே செல்லவிட்டு நரகத்தில் புகுத்துவோம். இன்று அந்த நிலையைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உலகமே ஒரு சாதாரண வைரஸின் பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறது. பயந்து ஓடுகிறோம், திரண்டு ஓடுகிறோம், மனிதர்களிலிருந்து விலகுகிறோம். இதைவிட ஒரு கேவலம் நம்மை சூழ்வதற்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து தள்ளினில் என்று சொல்லுகின்ற அவலம் நமக்கு இன்று வந்திருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெகு விரைவாக மீள வேண்டும். இந்த கொடிய நோய், இந்த பரப்பப்பட்ட நோயோ அல்லது பரவிய நோயோ, இது எதுவாக இருந்தாலும் இது வெகு சீக்கிரம் இன்றிலிருந்து இந்த நொடி பொழுது அது நம்மை விட்டு விலக வேண்டும். நாம் நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். முதலில் இந்த அசிங்கமான உலக வாழ்க்கையின் அற்ப வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய மனதை விடுவித்துக் கொள்ளுங்கள். இது வாழ்க்கை இல்லை. இந்த பொருளும் வாழ்க்கை இல்லை, இந்த உறவுகளும் வாழ்க்கை இல்லை, நிச்சயமாக உங்களுடைய கல்வியறிவும் வாழ்க்கை இல்லை. இது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது நேர்த்தியானதை சிந்தித்ததில் இருக்கிறது. நேர்மையை சிந்தித்தலில் வாழ்க்கை இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், கவனத்தோடு இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இத்தகைய கொடுமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு வரக்கூடாது. வீடுகளிலேயே இருங்கள், வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள், தனித்திருங்கள், தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். என்ன வாழ்க்கை இது, கொடுமையாக இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் கொண்ட பெருமையின் அடையாளங்கள். மணலாக உயர்ந்து விட்டோம், செவ்வாய்க்கு சென்று விட்டோம், நிலவை பிடித்து விட்டோம் என்றெல்லாம் உளறிக்கொண்டு ஒரு சாதாரண வைரஸ், பூமியில் இருக்கின்ற ஒரு சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை வெல்லக்கூடிய அறிவு இன்னும் நாம் பெறவில்லை என்பதன் மீது நாம் பணிவோமாக, இறைவனுக்கு பணிவோமாக. இறைவன் தான் விரும்புவதை தன்னுடைய படைப்பில் மிகுதியாக்குகிறான். எதை அவன் விரும்புகிறானோ அதை அதிகப்படுத்துகிறான். ஆகவே நாம் நன்மையானவற்றை அதிகப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த கொடிய சூழ்நிலை, இந்த இறுக்கமான சூழ்நிலை நம்மை கட்டி போட்டு முடக்கிவிட்டு இந்த சூழ்நிலை நம்மை விட்டு விலக வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போமாக. அதற்கு முதல் செய்ய வேண்டிய ஒன்று, உங்களுடைய பெருமைகளை இன்றோடு ஒழித்து கட்டுங்கள். நீங்கள் பெருமைக்குரியவர்கள் அல்ல, கண்ணியமெல்லாம் இறைவனுக்குரியது. அதை பிற மனிதர்களிடம் நீங்கள் கண்டெடுக்காதீர்கள், தேடாதீர்கள், பிடுங்காதீர்கள். பிற மனிதர்கள் உங்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று அரண்டு போகாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். ஆகவே பெருமையிலிருந்து விலகுங்கள். இந்த பெருமை ஒன்றே உங்களை மூடும், முடக்கும், உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் சுமையற்று இருக்கிறானோ அவன் ஏழை. கல்வி என்ற சுமையும், செல்வம் என்ற சுவையும், புகழ் என்ற சுமையும், கண்ணியம் என்ற சுமையும், ஜாதி மதம் என்ற சுமையும், உறவுகள் அதிகம் என்ற சுமையும் எவன் இல்லாதிருக்கின்றானோ, இருந்தும் அதிலிருந்து விலகி இருக்கின்றானோ அவன் ஏழை. அவன் சொர்க்கத்தை நிச்சயமாக சுவீகரித்துக் கொள்கிறான். இந்த கல்வியை கற்றவன் சென்ற இடமெல்லாம் சிறப்படைகிறான் என்பதை அறிந்து இந்த கொடிய சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை நம்மை விட்டு விரைவில் விலக வேண்டும் என்று பிரார்த்தித்த நிலையில் பெருமையை கைவிட்டவர்களாக இறைவனுக்கு நாம் அடிபணிவோமாக. இறைவன் போதுமானான்.